வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நல்லமாக இருக்கிறீர்களா? சரி, வழக்கமாக கூறுவது போலதான், இந்த COVID-19 காலகட்டத்தில் மாணவர்களாகிய நீங்கள் தயவுசெய்து சற்று கவனமாக இருக்கவும் கடைபிடிக்க வேண்டிய அத்துணை விதிமுறைகளையும் SOP-களையும் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தினரும் சரி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இன்னும் அதிகமான நோய்பவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். ஆகையால் நாம் நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்துக்கு போயிடுவோம். கணிதம் 4, நமது தலைப்பு காலமும் நேரமும். சரியா மாணவர்களே, காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக கடிகாரம், இந்த கடிகாரத்தை வந்து நம்ம இதை வைத்துதான் காலம் நேரத்தை வந்து நம்ம இது பண்ணுவோம். சரியா, நேரே நம்ம பார்த்துக்கு போயிடுவோம், அதிக நேரம் எடுத்துக்க வேண்டாம். சரி மாணவர்களே, இந்த காலமும் நேரமும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில கேள்விகளை நான் உங்களை கேட்க வேண்டும். ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடிகாரத்தில் எத்தனை எண்கள் உள்ளன? மூன்றாவது கேள்வி, ஏன்? இதற்கான பதில்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சிலர் மறந்திருக்கலாம். அதை நாம பார்ப்போம். சரி, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். சரியா, ஒரு நாள் காலையில தொடங்குதுல, காலையில தொடங்குறதுல இருந்து இரவு முடியுது, ஒரு நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24 மணி நேரம். சரி, கடிகாரத்தில் எத்தனை எண்கள் உள்ளன? ஆம், கடிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த முள் உள்ள கடிகாரத்துல, டிஜிட்டல் கடிகாரங்கள, டிஜிட்டல் கடிகாரத்துல வந்து எண்கள் வந்து அது தொடர்ந்து டிஜிட்டல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த முள் உள்ள கடிகாரங்கள் பாத்தீங்கன்னா 12 இலக்கங்கள் மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 12 மணி நேரம், அடுத்த 12 மணி நேரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளதால் இது வந்து 12 எண்கள் ஒரு கடிகாரத்தில் உள்ளன. சரியா மாணவர்களே, இது வந்து ஒரு பொதுவான விஷயம், உங்களுக்கான ஒரு பொது அறிவுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து உங்களை பகிர்ந்திருக்கேன். இதற்கும் நமது பாடத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. சரியா, கடிகாரத்தில் மணி அளவு 2 முறையில் காண்பிக்கப்படும். சரியா மாணவர்களே, கடிகாரத்தின் மணி அளவு என்பது 2 முறையாக காண்பிக்கப்படும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 12 மணி நேரம் முறை. ஒன்று வந்து 12 மணி நேர முறை, இன்னொன்று பாத்தீங்கன்னா 24 மணி நேர முறை. இப்படி இரண்டு வகையா நம்ம இந்த கடிகார மணியை பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, பூமியின் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயா வந்து இங்க ஒரு அழைப்புகளை போட்டிருக்கேன். ஏன் இப்ப அப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு நாள் மணி கணக்கு மணி அளவு என்பது இந்த பூமி சுழல்கின்றதுல தன்னை தானே சுழற்றி கொள்வது. அதாவது இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய காலகட்டம் வந்து அது வேறு கணக்கு, அது நான் பிறகு சொல்றேன். ஆனால் பூமி தன்னை தானே சுழன்று கொள்வது, சுழல்வது. இப்ப பூமி இப்படி இருக்குமா, இப்படி சுழலுது. ஓகே, இப்படி சுழல்வது, தன்னை தானே சுழன்று கொள்வது, அது எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 24 மணி நேரம். சரியா மாணவர்களே, நல்லா கவனமா தெரிஞ்சுக்கோங்க. பூமி இப்படி சுத்திக்கிட்டேதான் வந்து, இப்ப இது சூரியன், இது பூமினா பூமி இப்படியே சுத்திக்கிட்டேதான் வந்து இப்படியே சுத்தி வரும் சூரியனை. சரியா, இப்ப இந்த சூரியனை சுத்தி வரத நம்ம பார்க்கல, இந்த பூமி இருக்குல்ல, இது இப்படி சுத்துதுல, இப்படி சுத்துறதுக்கு, சுழன்று கொள்வதற்கு அது எடுத்துக்கொள்ள, ஒரு சுழற்சி வருவதற்கு அது எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 24 மணி நேரம். அதனாலதான் நமக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் அளவு கணக்கிடப்படுகின்றது. உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த 24 மணி நேரத்தை தான் வந்து இந்த 12 மணி நேர முறையில் அவங்க பார்க்கும்போது இரண்டாக பிரிச்சிருக்காங்க. முதல் 12 மணி நேரம், அடுத்த 12 மணி நேரம் அப்படின்னு. சரியா மாணவர்களே, சரி இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். 12 மணி நேரம் அளவு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த கடிகாரம், இந்த கடிகாரத்துல மணி இப்ப எத்தனை காட்டுது? 9. இது காலையா மாலையா தெரியல. சரி, இது காலையாக இருந்தால்
காலையாக இருந்தால் காலை மணி 9. அத இப்படிதான் எழுதுவோம், 9 AM. சரியா? அதுவே இது மாலையாக இருந்தால் மாலையாக இருப்பின் மாலை மணி 9. இதனை 9 PM என்று எழுதுவோம். ஆகையால் இந்த 12 மணி நேரம் என்று சொல்லும் பொழுது அந்த இலக்கம் என்பது வந்து மாறாது. என்ன மாறும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அதாவது அந்த அந்த காலம்னு மாறும், காலை அல்லது மாலை. அப்ப அது என்னால் எழுதும்பொழுது காலை என்று வரும்போது AM என்றும் மாலை என்று வரும்போது PM என்றும் எழுதுவோம். இது வந்து இயல்பாகவே அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதுவே இந்த நேரமானது 24 மணி நேர அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 24 மணி நேர அளவுல பார்த்தோம் அப்படின்னாக்கா, காலை என்று சொல்லப்படுவது 9 AM, அது 12 மணி நேரம். 24 மணி நேரம் என்ன ஆகுனாக்கா, 4 இலக்கங்களாக ஆகிவிடும். சுழியம் 9 நம்ம இப்படிதான் எழுதணும். சரியா மாணவர்களே, இந்த புள்ளி வந்து நடுவில் இருக்காது, இந்த புள்ளி வந்து நடுவில் இருக்காது. சுழியம் 9 சரியா? இதே மாலையாக இருப்பேன், இந்த 9 மணி என்பது மாலையாக இருப்பேன், 21 சுழியம். இது 24 நேர முறை. சரி, இது எப்படி இந்த கணக்கு வருகின்றது? ஏன் வந்து 24 மணி நேரம் சொல்லும்போது காலையினாக்கா சுழியம் 9 சுழியம் என்றும் மாலை என்றால் 21 சுழியம் என்றும் வருகின்றது. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது, இதுல புள்ளிகள் வைக்க கூடாது. 24 மணி நேர கணக்குகள் வரும்போது புள்ளிகள் வைக்க கூடாது. சரியா மாணவர்களே, சரி இது எப்படி நடக்கின்றது என்பதை நாம இப்ப பார்ப்போம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் 2 பிரித்திருக்கேன். மேல இருக்குது 12 மணி நேரம், கீழே இருப்பது 24 மணி நேரம். சரி, இந்த 12 மணி நேரம் பாருங்க, ஆரம்பிக்குது காலையில. ஓகே, நம்ம தூங்கிட்டு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற அந்த நேரம் வந்து 1 AM, 2 AM, 3 AM, 4 AM, 5 AM, 6 AM. ஒரு சிலர் இந்த நேரத்துல எழுந்திரிச்சிருவாங்க, ஒரு சிலர் இந்த நேரத்திலே எழுந்திரிச்சிருவாங்க. அது அவங்களுடைய வேலையை பொறுத்தது. 7, 8, 9, 10, 11, 12. சரியா? 12. அதை தொடர்ந்து 12 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் அது அந்த 1 போகிவிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு போயிடும். சரி, அதுவே வந்து நாம் இந்த 24 மணி நேரம் என்று பார்க்கும்போது அது என்னவான்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த காலை 1 மணி பாருங்க, இங்க என்ன ஆச்சு, சுழியம் 1 சுழியம் 2 மணி என்பது சுழியம் 2 சுழியம் அது போலதான் வரிசையா பாருங்க, சுழியம் 3 சுழியம் 4 அப்படியே வரிசையா வரும். எங்கு வரைக்கும்? இந்த 12 நண்பகல் 12 மணி வரையில அது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து 12 மணிக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நண்பகல் அல்லது பிற்பகல் சொல்லுவாங்களா அந்த நேரத்துல, என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 12 சுழியம் என்று வந்துருச்சு. அதன் பிறகு என்ன நடக்குது, அந்த நண்பகலுக்கு பிறகு என்ன நடக்குது, இங்க 1 PM வருதுங்களே, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 24 மணி நேர முறையில 12 தொடர்ச்சியாக 13 ஆகிவிடும். ஏன்னா இது வந்து 2 பிரிக்கப்படலை, 24 மணி நேர முறை என்பது 2 பிரிக்கப்படலை. ஒரு நாள் காலையில் தொடங்கி இரவு வரை அந்த மணி நேர கணக்கு தொடர்ச்சியாக போகும். அதனால்தான் இந்த ஒரு நாளின் 2 பகுதி என்று வரும்போது அது தொடர்ந்து 13 சுழியம் சுழியம் அப்படியே தொடர்ந்து போகும். 14 சுழியம் சுழியம், 15 சுழியம் சுழியம், 16 அப்படி தொடர்ந்து 24 சுழியம் சுழியம். ஆகையால் ஒரு நாள் என்பது 24 மணி நேரமாக ஒரு கடிகாரத்தில் காட்டப்படுகின்றது. ஆனால் நாம் பார்ப்பதற்கு இலகுவாக இருப்பதற்கும் அதனை நாம் பிரித்துக் கொள்வதற்கும், இன்னொன்று அந்த முன்பு உள்ள காலகட்டங்களில் இந்த மணி நேரத்தை அவர்கள் பிரித்து காட்டுவதற்கும் சுலபமாக பல காரணங்களை வைத்து இது ஒரு நாள் என்பது 2 பிரிக்கப்பட்டு 12 மணி நேரம் என்று கடிகாரத்தில் வகுக்கப்பட்டது.
இதுவே 24 மணி நேர முறையில் பார்க்கும் பொழுது நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, இப்ப எப்படி இந்த 12 மணி நேரத்தை 24 மணி நேரத்துக்கும் 24 மணி நேரத்தை 12 மணி நேரத்துக்கும் மாற்றுவது என்று நாம பார்ப்போம். சரி, 12 மணி நேர முறையை 24 மணி நேர முறைக்கு மாற்றுது. தற்போதைய நேரம் இந்த கடிகாரத்துல என்ன நேரம் கேட்டது? 9. இந்த நேரத்தை இது மாலையாக இருப்பின், கவனமா கேட்டுக்கணும் நீங்க, இது மாலையாக இருப்பின் இந்த நேரத்தை 12 சேர்க்க வேண்டும். அதுவே இது காலையாக இருப்பின் இதனை சுழியம் 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 சுழியத்தோடு சேர்க்க வேண்டும். ஆகையால் காலையாக இருப்பின் நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். 9 மணினாக்க 9 சுழியம் சுழியம்னாக்க அது அப்படியே வந்து 9 சுழியம் 9 சுழியம் சுழியம் அப்படின்னு சொல்லியதுதான். இது மாலையாக இருப்பின் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க 12 சுழிய சுழியத்தோட சேர்த்துக் கொள்கிறோம். வருகின்ற விடை 21 சுழியம் சுழியம். இந்த புள்ளியை நடுவில் வைக்க, 24 மணி நேரம் என்று சொல்லும் பொழுது நடுவில் புள்ளியை வைக்க கூடாது. சரியா மாணவர்களே? அதுபோல இருபத்தி நான்கு மணி நேரத்தை 12 மணி நேரத்துக்கு மாற்றும் பொழுது மாலையாக இருப்பின், மீண்டும் சொல்றேன், அதாவது ஒரு நாளின் இரண்டாம் பகுதியாக இருப்பின், ஒரு நாள் ரெண்டா பிரச்சனை இரண்டாம் பகுதியாக இருப்பின் என்ன செய்யணும்னாக்க தற்போதைய நேரம் அதனை வந்து 12 கழிக்க வேண்டும். 9 மணினாக்கா 9 மணி 24 மணி நேரத்துல 21 சுழியம் சுழியம், அதனை 12 கழிக்கும் பொழுது 9 சுழியம் சுழியம். இது நடுவுல நம்ம புள்ளி. அதே இது காலியாக இருந்தது என்றால் என்ன செய்ய வேண்டும்? காலியாக இருந்தால் கண்டிப்பா 21 இருக்கிறது. சுழியம் 9 சுழியம் சுழியமாக இருந்தும் நடுவில் ஒரு புள்ளியை வைத்துட்டோம் அப்படின்னாக்கா முடிந்து விட்டது. சரியா மாணவர்களே? இதுதான் வந்து நாம் வந்து இது 24 மணி நேரத்துக்கும் 12 மணி நேரத்துக்கும் மாற்றும் முறை. சரி, உங்களுக்கான பயிற்சியினை நான் கூகுள் வகுப்பின் கூகுள் கிளாஸ் ரூம்ல பதிவேற்றம் செய்துள்ளேன். மாணவர்கள் நீங்கள் அங்கு சென்று அந்த பயிற்சிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.